நாமே இன்னைக்கு இந்த பதிவில் வங்க தேசிய கீதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போது ஆங்கிலேயர்கள் அகண்ட இவை ஆண்டு கொண்டிருந்த காலம் இன்றைய பாகிஸ்தானும் வங்க தேசமும் இந்தியா என்ற ஒரே குடைக்குள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி என்று அப்போதைய பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் கர்சன் பிரபு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் வங்காளத்தை மத ரீதியாக பிரித்தார் அதை கிழக்கு வங்காளம் என்று தனியாக அறிவித்தார் மக்கள் கொதித்தெழுந்தார்கள் போராட்டம் வெடித்தது ஆங்கிலேய அரசு கேட்பதாக இல்லை அதே ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி கிழக்கு வங்காளம் உருவானது யாருமே ஏற்றுக்கொள்ளாத இந்த பிரிவினைக்கு எதிராக நாடே குரல் கொடுத்தது உலக புகழ்பெற்ற வங்க கவிஞர் சும்மா இருப்பாரா வங்காளத்தின் பெருமைகளை பாடலாக இயற்றி இசை வடிவத்துடன் வெளியிட்டார் எதிர்பார்த்தது போலவே அந்த பாடல் பிரபலமானது அதுவே பின்னர் வங்கதேசத்தின் தேசத்தின் தேசிய கீதமானது ஒருவரின் கவிதை மூன்று நாடுகளில் தேசிய கீதமாக இருப்பது அதிசயமான ஒன்றுதான் யார் அந்த கவிஞர் இந்தியா இலங்கை நாடுகளின் தேசிய கீதங்களை இயற்றினாரே அதே ரவீந்திரநாத் தாகூர் தான் அவர்தான் வங்கதேசத்தின் தேசிய கீதத்துக்கும் சொந்தக்காரர் இந்த பாடல் முதன் முதலில் போங்கோதர்ஷன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இதழில் வெளியானது சில நாட்களுக்கு பிறகு கவிஞரின் சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூரின் மகள் இந்திரா தேவி இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தார் அப்போது பிரபலமாக இருந்த பால் கலை பாடகர் என ஹர்காரன் அமைத்த அமிகோதே பாபோ தாரே பாடலின் சாயல்தான் இது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டது அந்த பகுதி கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் உதவியுடன் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் தனி நாடானது அப்போது தாகூர் எழுதிய பாடலின் முதல் பத்து பத்திகள் அந்த நாட்டின் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது பொதுவாக தேசிய கீதம் என்றாலே எப்படி இருக்கும் வீரம் கொப்பளிக்க எழுச்சியூட்டும் வகையில் இருக்கும் அல்லவா இது கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது தெய்வீக உணர்வுடன் கிட்டத்தட்ட ஒரு பக்தி நிறைந்த ஆரத்தி பாடல் போல இருந்தது வங்க கவிஞரின் நயமான சொற்களும் ரம்மியமான இசையும் இனிமையைக் கூட்டின